ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குண விசேஷம் உண்டு. புஷ்பேஷ ஜாதி புருஷேஷ விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. அப்படி ஒரு பொருளை திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்லுன்னா பூட்டு. அப்படி என்னைய பேச அழைச்சிங்கன்னா எதை எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை இன்றைக்கி நான் பேச போகிறதில்ல. காரணம், இது ஒரு மங்களகரமான சபை. காலையில் ஒரு நல்ல ஒரு வேத பாராயணம் நடந்திருக்கிறது. அந்த புனிதமும் புண்ணியமும் நீடித்திருக்கும்படியாக ஒரு சில நல்ல கருத்துக்களை மட்டும் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகத்தில் தோன்றிய அனைத்து மதங்களுமே மற்ற மதங்கள் ஒரு தோப்பு போன்றது. ஒரு தோப்புன்னா ஏதோ ஒரே ஒரு கனி வகை இருக்கும். தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கொய்யா தோப்பு, டீ தோட்டம், காஃபி தோட்டம், இது மாதிரி. அது 100 ஏக்கராக இருந்தாலும் சரி, 1000 ஏக்கராக இருந்தாலும் சரி, 10000 ஏக்கராக இருந்தாலும் சரி, அங்கே இருப்பது ஒற்றை அனுபவம், ஒற்றை பயன், ஒற்றை பலன், ஒற்றை சுவை. தென்னந்தோப்பில் ஒரு மான் செடி வளர்ந்தா தென்னந்தோப்புக்காரனுக்கு அது களை. மாந்தோப்பில் ஒரு தென்னங்கன்று வந்ததுன்னா அவனுக்கு அது களை, எடுத்து போட்டுருவான். ஆனால் இந்த இந்து தர்மம் என்பது ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வளர்ந்த ஒரு காடு போன்றது. இயற்கை கொடுத்த ஒரு காடு, ஆண்டவன் உற்பத்தி செய்த ஒரு காடு. இங்கு கோடான கோடி மரங்களும் செடிகளும் கொடிகளும் பூச்சிகளும் புழுக்களும் வண்டுகளும் பறவைகளும் மிருகங்களுக்கும் இங்கே இடம் உண்டு. இது ஒரு ஜீவ துடிப்புள்ள ஒரு தொகுப்பு. இங்கே செடிகொடிகளைப் போல மௌனத்தை மட்டுமே விரதமாக கொண்ட முனிவர்களுக்கும் இடம் உண்டு, முக்காலம் உணர்ந்த ரிஷிகளுக்கும் இடம் உண்டு, உருவத்தை போற்றி புகழும் பக்தர்களுக்கும் இடம் உண்டு, உருவத்தை மறுத்து அருவத்தை மேற்கொண்ட வேதாந்திகளுக்கும் இடம் உண்டு, சடங்குகளை மிக கடினமாக பின்பற்றும் மீமாம்சகர்களுக்கும் இடம் உண்டு, சடங்குகளை மறுத்த சித்தர்களுக்கும் இடம் உண்டு, கோவில் கோவிலாக சுற்றி திரியும் யாத்திரிகளுக்கும் இடம் உண்டு, தன் மீது கரையான் புற்றெடுப்பதை கூட அறிந்து கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருந்து தவம் செய்தும் தவசிகளுக்கும் இங்கே இடம் உண்டு. இவை எல்லாவற்றையும் கடந்த பூரண ஞானிகளுக்கும் இங்கே இடம் உண்டு. ஸோ இது ஒரு ஒற்றை சுவை மட்டுமல்ல, கூட்டுச்சுவை, முழு சுவை, முழுமையான சுவை. அதுதான் இந்த இந்து தர்மம். இப்பேற்பட்ட இந்த தர்மத்தை இதை வந்து நம்ம ஒரு மதம், மார்க்கம், வாழ்வியல் முறை, சடங்குகளின் தொகுப்பு, இறை தேடலின் தொடக்கம், இப்படி எந்த ஒரு வரையறைக்குள்ளும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தர்மம் இந்த இந்து தர்மம். இப்படிப்பட்ட இந்த இந்து தர்மத்தில் இன்னைக்கு பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. தீண்டாமைக்கு காரணம் இந்து தர்மம், பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிப்பது இந்து தர்மம், மூட நம்பிக்கையின் மொத்த வடிவம் இந்த இந்து தர்மம், விஞ்ஞானத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, பிற்போக்கை வலியுறுத்தக்கூடியது இந்து தர்மம், இப்படி பல விஷயங்கள் நம் மீது குற்றமாக சுமத்தப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் பலரும் இங்கே பேசிவிட்டார்கள். ஒரே ஒரு நேரம் கருதி ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் இங்கே சொல்லி நான் விடைபெறலாம் என்று இருக்கிறேன். இங்கே இருக்கிற உங்களில் பலருக்கும் தெரியும், யாகம் நடத்தினா யாகத்துக்கு முன்னால் சங்கல்பம் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லையா. அந்த சங்கல்பத்தில் என்ன சொல்கிறோம், பாரத் வர்ஷே, பரதகண்டே, ஜம்புத்வீபே, லொக்கேஷன் இடமும் சொல்லி முகூர்த்தம் எந்த முகூர்த்தத்தில் நடக்கணும் டைமும் சொல்கிறோம். அப்போ இடத்த எப்படி சொல்கிறோம், ஜம்புத்வீபம், பாரதகண்டம், பாரத் வர்ஷம். ஜம்புத்வீபம்னா இந்தியா, பாரத் வர்ஷம்னா நர்மதைக்கும் கங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி. அப்போ இந்தியாவை ஜம்புத்வீபம்னு சொல்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்க, தீவுன்னு எப்படி சொல்ல முடியும் இந்தியாவை, தீபகற்பம்னு தானே சொல்லணும், பெனின்சுலான்னு தானே சொல்லணும், இந்தியாவை ஐலண்டுன்னு ஏன் சொல்லணும். இதுக்குள்ளே இருக்குது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம்.
இப்ப இருக்கக்கூடிய கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படிங்கிற தியரி என்ன சொல்லுது, 64 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால இந்திய தகடு புவி தகடு ஆப்பிரிக்க தகடோட ஒட்டிக்கிட்டு இருந்தது, அது மேல விலகி விலகி வந்து ஆசிய தகடோட இடிச்சுதான். அந்த இடிப்பின் பொழுது அந்த விளிம்புகள் மடிக்கப்பட்டது, அதுதான் இன்றைய இமயமலை. அப்போ இடிக்கிறதுக்கு முன்னால இந்தியா எப்படி இருந்தது, 4 பக்கமும் கடல் உள்ள ஒரு தீவாக இருந்தது. அதை இன்னைக்கு நம்ம சங்கல்ப சோத்திரத்தில் சொல்றோம். எதுக்காக சொல்றோம், இப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞானம் நமக்கு தெரியும் என்பதை பதிவு செய்வதற்காக நமது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது சொல்லாமலே இருந்திருக்கலாமே, அதுக்கு கேள்வி வேற. அடுத்ததாக காலம், காலத்தை எப்படி சொல்றோம், கல்பம் மன்வந்திரம் சதுர்யுகம் கலியுகம்னு வர்றோம். ஸ்வேத கல்பம் வைவசு மன்மந்திரம், அதில் 28வது சதுர்யுகம், அந்த 28வது சதுர்யுகத்தில் இப்போ கலியுகம், அதில் இந்த சுபகிருது வருஷம் இத்தனாம் தேதி இத்தனை தீதி இந்த முகூர்த்தம்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சதுர்யுகம்னா எத்தனை வருஷம், 4.32 மில்லியன் வருடங்கள், 4.3 மில்லியன் வருடங்கள். 71 சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம், 14 மன்வந்திரம் சேர்ந்தது ஒரு கல்பம். இந்த 71-ஐயும் 14-ஐயும் பெருக்கி பாருங்க, 994 ஒரு எண்ணிக்கை வரும், அது 1000 வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சதுர்யுகத்தில் 4.3 மில்லியன் வருடங்கள் இருந்தால் அது 1000 பெருக்கினா ஒரு கல்பம்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் வரணும், 4.3 பில்லியன் வருடங்கள் வரணும் இல்லையா. கூகுளில் இப்போ என் ஃபோனில் போட்டு தேடி பாருங்க, ஏஜ் ஆஃப் தி எர்த்னு போட்டு பாருங்க, 4.32 பில்லியன் இயர்ஸ், அதுதான் ஒரு கல்பம். கல்பம்னா அவனே சொல்றான் அதுக்கப்புறமா புது உலகம் வரும், அதுதான் கல்பத்தோடைய அர்த்தம். ஒரு சின்ன ஸ்லோகம், 2 வரி ஸ்லோகம், அதுக்குள்ள ஒரு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி இருக்குது, ஒரு காஸ்மாலஜிக்கல் அஸ்ட்ரோபிசிக்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். 1868 ஆல்ஃபிரட் வேக்னர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியை கொண்டு வர்றார், அதுக்கு முன்னால் அது போய் இன்னைக்கு அது உண்மை அப்படின்னு சொல்கிறான். ஏஜ் ஆஃப் த எர்த் வந்து எப்போ கண்டுபிடிச்சோம், 64 வருடங்களுக்கு முன்னால் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் அந்த ஸ்லோகம் பொய்யா, இல்லை. நமக்கு அறிவு கம்மி. விவேகானந்தர் அழகா சொல்றார், விஞ்ஞானம் வளர வளர இந்திய மெய்யியல் உண்மைகள் வெளி வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். அதுக்கான காலம் நெருங்கி விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வரும்பொழுதும் நமது மெய்ஞான கொள்கைகள் உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்தது மூட நம்பிக்கைகளின் மொத்த வடிவம் இந்து மதம்தான் அப்படிங்கிறோம். உலகம் பூமி சூரியனை சுற்றி வருகிறதுன்னு யார் சார் முதல்ல சொன்னார், காப்பர்நிக்கஸ். எப்போ சொன்னார், 400 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாற்பட்ட கோயிலுக்கு போங்க, நவகிரக சந்நிதியை பாருங்க, நவகிரக சந்நிதியில் நடுவில் இருக்கிறது யார் இருக்கார், சூரியன் இருக்கிறார். 1000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது பெரிய விஷயமா, 400 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது பெருசா. பூமி கோள வடிவில் இருக்கு சொன்னது யாரு, கலீலியோ. எப்ப சொன்னார், 400 வருஷத்துக்கு முன்னால சொன்னார். நீங்க நம்ம கோபுரங்கள்ல பாருங்க, வராகமூர்த்தி சிலைகளை பாருங்க, பூமியை அவருக்கு மேலே தூக்கிட்டு வரும்போது எந்த வடிவில் இருக்குது, பூமி கோள வடிவில் தான் இருக்குது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமது கோயில்கள்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அங்க ஸ்தல விருஷம்னு வச்சிருக்கோம், எதுக்கு வச்சிருக்கோம், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தாவரம் அந்த ஜீன் பூலை அங்க பாதுகாத்து வச்சிருக்கிறோம். சிலை வணக்கம், எதுக்காக சிலையை வணங்குறோம், சிலை வழிபாடு என்ன, நம்ம என்ன சிலையை போய் சிலையே எனக்கு இதை கொடுன்னு கேட்குறோமா, இல்லைன்னா கல்லே எனக்கு இதை கொடுன்னு கேட்க, நிறைய பேர் சொல்கிறான் கல்லையும் சிலைகளையும் வணங்குறீர்கள்னு. இதுவும் பேப்பர் தான், ஒரு மையெல்லாம் இதில் ஏதோ மையால் அச்சடிச்சிருக்குது, ஆனால் இதுலேயே கால் மடங்கு இருக்குது ஒரு பேப்பர். இதோடைய மதிப்பு வந்து 1 பைசா கூட இல்லை, கால் மடங்கு இருக்கிற ஒரு பேப்பரில் அதுலேயும் மைய அடைச்சிருக்கு, அதுக்கு 500 ரூபா நோட்டுன்னு பேர். ரெண்டும் பேப்பர் தானே, ரெண்டுலேயும் மைதானம் இருக்குது, ஏன் இதுக்கு ஒரு மரியாதை அதுக்கு ஒரு மரியாதை, என்னுடைய நம்பிக்கை அந்த சாதாரண பேப்பரை 500 ரூபாய் ஆக்கியிருக்குது. அதே போலத்தான் என்னுடைய நம்பிக்கை
இந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய குறியீடுகளை எல்லாம் இறைவனாக மாற்றியிருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவர்கிட்டையும் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.